இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் மூலம் ஏற்றுமதியில் உலக நாடுகளுடன் போட்டியிட முடியும் என நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை. டீசல் மீதான மதிப்பு கூட்டுவரியை குறைக்க கோரி மார்ச் 30 சரக்குந்துகள் வேலை நிறுத்தம். நாகை மாவட்டம் கோடியக்கரை உயிரியல் பூங்காவில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ஒட்டி செலவின பார்வையாளர் அபர்ணா இன்று மாலை சென்னை வருகை. நாடு முழுவதும் பருப்பு விலைகள் கடந்த ஓராண்டில் 30 குறைந்திருப்பதாக தகவல். சமூகம் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு தனி ஆணையம் அமைக்க நடுவண் அரசு ஒப்புதல். தேர்தலில் தோற்கும் போது மட்டும் எதிர்க்கட்சிகள் மின்னணு எந்திரங்களை குறை சொல்வதாக ரவிசங்கர் பிரசாத் சாடல். டெல்லியில் கடந்த 7 இல்லாத அளவுக்கு கொளுத்தும் வெயில், மக்கள் கடும் அவதி. H1B இசைவு சீட்டு விவகாரம் குறித்து கவலைப்பட தேவையில்லை என சுஷ்மா சுவராஜ் விளக்கம். கோவில்பட்டியில் ஓய்வு பெற்ற கால்நடை மருத்துவர் வீட்டின் பூட்டை உடைத்து 25 நகைகள் கொள்ளை. இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ.